குறைந்தபட்ச கல்வி தகுதி கூட இல்லை என்றாலும் அனைத்து சான்றிதழ்களுடன் அமெரிக்கா அனுப்பி வைக்கின்றனர் போலீஸ் சான்றிதழ் கும்பல். அமெரிக்க தூதரகத்தையே அதர வைத்திருக்கும் இந்த கும்பலை கைது செய்ய முயன்று வருகின்றனர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார். கடிதன் திரைப்படத்தில் வரும் காட்சிகை போல பட்டா வாங்குவது தொடங்கி பட்டப்படிப்பு வரை அனைத்து இடங்களையும் ஆக்கிரமித்து விட்டன போலீஸ் சான்றிதழ்கள். குறைந்தபட்ச கல்வி தகுதி கூட இல்லாமல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்ல விசா எடுப்பது கடினம் என்னும் நிலையில் போலீஸ் சான்றிதழ் மூலம் அனுப்பி வைக்கும் வேலையை செய்து அதிர வைத்திருக்கின்றன மோசடி கும்பல்கள். அமெரிக்கா செல்ல விண்ணப்பித்த தெலுங்கானா இளைஞர்கள் இர்வான் கார்ட் மற்றும் ஃபைத் குவாட்ரி ஆகியோரின் சான்றிதழை பரிசோதித்த அமெரிக்க தூதரக பாதுகாப்பு அதிகாரி மெல்வின் அவை போலீஸ் சான்றிதழ் என்பதை அறிந்து சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். சுற்றுலா விசாவில் மருத்துவ கண்காட்சிக்கு செல்வதாக போலீஸ் சான்றிதழ் அளித்திருந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்த சென்னை போலீசார் இதுபோன்று தெலுங்கானாவைச் சேர்ந்த கள்ளேம் என்பவரையும் கைது செய்தனர். மேலும் போலி மதிப்பெண் சான்றிதழ் வழங்கி ஆந்திராவைச் சேர்ந்த ஹேம்நாத் என்பவரும் சிக்கினார். இவ்வாறு 50 மேற்பட்டோருக்கு போலி சான்றிதழ் அளித்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அசல் சான்றிதழ்களையே சந்தேகத்திற்கு உள்ளாகும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் இப்படி போலி சான்றிதழ் கொடுத்தவர்களில் பெரும்பாலானோர் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். இது தொடர்பாக விசாரணையை முடுக்கிவிட்ட சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 50,000 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு போலீஸ் சான்றிதழ் தயாரித்து கொடுத்த குண்டூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபாபுவை அவரது கூகுள் பே என் மூலம் கண்காணித்து கைது செய்தனர். இப்படி ஹைதராபாத்தைச் சேர்ந்த மோசடி கும்பல் ஒன்றும் சான்றிதழ் வழங்க தகுதிக்கு ஏற்றாற்போல 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றதும் தெரிய வந்துள்ளது. எந்த சான்றிதழுமே இல்லாமல் வருவோரிடம் 2,00,000 ரூபாய் முதல் 3,00,000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு அனைத்து சான்றிதழும் தயாரித்து கொடுத்துள்ளனர்.